புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த யானை லட்சுமி இன்று காலை நடைபயிற்சியின் போது திடீரென மயங்கி விழுந்து இறந்து போனது. இந்த சம்பவம் குறித்து யானையின் பாகன் சக்திவேல் கூறுகையில், நடைபயிற்சிக்கு யானை வந்தபோது திடீரென்று நடை தடுமாறி அருகில் உள்ள ஒரு கார் மீது இடித்து தந்தத்தால் காரை குத்தி மயங்கி விழுந்தது என தெரிவித்துள்ளார். இறந்த யானையை பரிசோதித்த மருத்துவர்கள் இதய அடைப்பு ஏற்பட்டு திடீரென இறந்திருக்கலாம் என கூறியுள்ளனர். பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் யானை தினமும் காலை மாலை என இரு வேளையும் கோவிலில் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வந்தது. கோவில் யானை திடீரென இறந்த சம்பவம் புதுச்சேரி பக்தர்கள் மட்டுமல்லாமல் பிற மாநில பக்தர்களையும் வெளிநாட்டு வாழ் பக்தர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. யானை இறந்த பகுதிக்கு புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சாரை சாரையாக வந்து பார்த்த வண்ணம் உள்ளனர். இதில் பொதுமக்களும் பக்தர்களும் கதறியெழும் காட்சிகள் மனதை உருக்கும் வகையில் உள்ளது. இந்த யானை லட்சுமி புதுச்சேரிக்கு 1998 5 வயதில் அழைத்து வரப்பட்டது. தற்போது 33 வயதை கடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி மறைவிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். Thank you.